வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே ஒரு பரபரப்பான ஆட்டம் இன்றைக்கி நடக்க இருக்குது. இப்படி இருக்க இதுவரைக்கும் வேர்ல்டு கப்பில் நம்ம இந்திய அணிக்கிட்ட ஒரு முறை கூட ஜெயிக்காமல் இருக்கிற பாகிஸ்தான் இன்றைய ஆட்டத்தில் நிச்சயமாக ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்திய அணியின் பலகீனமான விஷயத்தை இன்றைய ஆட்டத்தில் அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு. அதே எப்படி நம்ம இந்திய அணி தான் இப்போதைக்கு நல்ல பலம் வாய்ந்த அணியாக இருக்கே, அப்போது பாகிஸ்தான் அவங்க எந்த விஷயத்தை டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது நம்ம இந்திய அணி இந்த வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஒரு பலம் வாய்ந்த அணியாக இருந்தாலும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்திய அணி கொஞ்சம் வலுவிழந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதப்படி மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களில் விஜய் சங்கர், முக்கியமாக நம்ம MS தோனி, அப்புறம் கேதர் ஜாதவ், ஹர்திக் பாண்டியா, இப்படி இத்தனை ஜாம்பவான் பேட்ஸ்மேன்கள் இருக்கிறப்போ எப்படி மிடில் ஆர்டர் ஒரு வீக்கான மிடில் ஆர்டராக ஆகும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதாவது இன்றைக்கி நடக்க போகிற இந்த ஆட்டத்தில் சிக்கர் தவன் அவர் இல்லாததால் KL ராகுலும் ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேரும் தான் ஓப்பனர்களாக இறங்க போகிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பாகிஸ்தான் அணி மட்டும் KL ராகுல், ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க மூணு பேரோட விக்கெட்டுகளை 20 ஓவர்களுக்குள்ளே அவங்க தூக்கிட்டாங்க அப்படின்னா, நிச்சயமாக மீதி இருக்கிற 30 ஓவர்களை நம்ம இந்திய அணியின் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் தான் சமாளிக்க வேண்டியது இருக்கும். அந்த பேட்ஸ்மேன்களை நம்ம MS தோனி அவரை தவிர நீண்ட நேரம் நிலைச்சு நின்று விளையாடுற பேட்ஸ்மேன்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ அதனால் இன்றைய ஆட்டத்தில் நம்ம இந்திய அணி பக்கம் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பலகீனமே இதுதான். அதனால் நம்ம இந்திய பிளேயர்கள், முக்கியமாக டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் இன்றைக்கி நிச்சயமாக செஞ்சுரி அடித்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா நிச்சயமாக நம்ம இந்திய அணி இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஸ்கோரை எட்ட முடியாது. அப்படி எடுக்கலைன்னா இன்றைய ஆட்டம் ஜெயிக்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான விஷயமாகவும் மாறலாம். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்திய அணி என்னதான் மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த அணியாக இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம இந்திய அணியில் இருக்கிற இந்த பலகீனமான விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த சிக்கலை நம்ம இந்திய வீரர்கள் இன்றைய ஆட்டத்தில் சமாளிச்சுடுவாங்களா? இப்போது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போல் வேர்ல்டு கப் சம்மந்தப்பட்ட செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.